தங்கப்பழம் தமிழ்நாடு யாதவர் பேரவையினுடைய பொதுச்செயலாளர். இன்றைய தினம் கோயம்புத்தூர் கொங்கு யாதவ நலச்சங்கத்தின் சார்பில் 13வது ஆண்டு விழா வெகு விமரிசையாக நடக்கிறது. இந்த ஆண்டு விழாவில் பொதுக்குழுவில் கீழ்கண்ட தீர்மானங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம். ஜாதிவாரி கணக்கெடுப்பு பல ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அரசு கணக்கெடுப்பு முடித்தும் கூட இதுவரை வெளியிடவில்லை. உடனடியாக ஜாதிவாரி கணக்கெடுப்பை இந்த அரசாங்கம் வெளியிட்டு அதிலே உரிய பங்கு பிரதிநிதித்துவம் கல்வி வேலைவாய்ப்பில் யாதவர்களுக்கு பிரதிநிதித்துவம் வழங்கப்பட வேண்டும் என்று ஒரு தீர்மானம். அழகுமுத்துக்கோன் முதலாக சுதந்திர போராட்ட வீரர் அழகுமுத்துக்கோன் அவர்களுக்கு கடந்த அரசாங்கம் எக்மோரில் சில வச்சிருக்கு. இருந்தாலும் கூட அவருடைய வீர வரலாறு மறைக்கப்பட்டிருக்கிற வரலாறெல்லாம் மாணவர்களுடைய பாட புத்தகங்களில் ஒரு பாடமாக இந்த அரசாங்கம் உடனடியாக அதை சேர்க்க வேண்டும் என்ற தீர்மானத்தில் கேட்டுக்கொள்கிறோம். அதேபோல் மதுரையிலே இயங்கிக் கொண்டிருக்கிற யாதவர் கல்லூரி, அது எல்லா பிரச்சனையும் முடிக்கப்பட்டு உடனடியாக நீதிமன்ற வழிகாட்டுதல் படி உடனடியாக யாதவர்கள் வசம் ஒப்படைக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே தீர்மானமாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மேல் சபை உறுப்பினராக வருகிற நேரத்தில் அரசியலில் யாதவர் சமூகம் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. எல்லா அரசியல் கட்சியும் ஒட்டுமொத்தமாக புறக்கணித்திருக்கிறார்கள். அதிலே நாங்கள் எங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்வதோடு வருகின்ற மேல் சபையில் எங்கள் சமுதாயத்தைச் சார்ந்த முன்னாள் மந்திரி கோகுல் இந்திரா அவர்களை மேல் சபை உறுப்பினராக அண்ணாதிமுக அறிவிக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன்.